சென்னைக்குள்ளார ஒரு நல்ல வீடு வாடகைக்கு தேடி பிடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்படியான சூழல் நிலவிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வீடு தேடுறதுல இருந்து அக்ரிமெண்ட் போடுறதுல இருந்து திருமணம் அந்த வீட்டையோ அலுவலகத்தையோ காலி பண்ணும் பொழுது அதற்கான அந்த அட்வான்ஸ் தொகையை திரும்ப பெற்று தருவதில் தொடங்கி வீடு மற்றும் அலுவலகங்களை ஷிஃப்ட் பண்றதுக்கான அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சப்போர்ட் வரைக்கும் இந்த 1000 விஷயங்களையும் ஒருத்தங்களே செஞ்சா நமக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், இவங்க 1 ரூபாய் கூட தரகு கட்டணம் புரோக்கரேஜ் ஃபீ வாங்குறதே கிடையாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ல லிஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றிய மேல் அதிக விவரங்களுக்கு இங்க தெரியக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கும் கால் பண்ணலாம். வணக்கம் ஹலோ தமிழா மக்களே, வெல்கம் டு அன் அனதர் எபிசோட் ஆஃப் கை மேல கேஷ். ஸோ இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பென்சில் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து பார்க்கும்போது தெரியும் இது வந்து அப்சரா பென்சில், 90s களின் நினைவுகளை தூண்டக்கூடிய ஒரு பென்சில். இதை வந்து நம்ம வந்து விளையாண்டுருப்போம், கிறுக்கிருப்போம், காதுக்குள்ள விட்டு நோண்டிருப்போம், இந்த மாதிரி பல சேட்டைகள் பண்ணிருப்போம். ஸோ இந்த பென்சில் வச்சு இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பன்னாங் பென்சில். ஆமாங்க, பன்னாங்கள் எல்லாருமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி கல்ல வச்சு அப்படி பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த பென்சிலையும் இதோட ஒரு 5-6 பென்சிலுங்க, ஒரு 10 பென்சில் வச்சுக்கோங்க, அந்த பென்சிலை இப்படி போட்டு இப்படியே கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 100 ரூபாய் கேஷ் பிரைஸ். ஸோ இன்னைக்கு வந்து யாரெல்லாம் சீக்கிறாங்க, யாரெல்லாம் பிரைஸ் வின் பண்றாங்க, வாங்க பாக்கலாம். பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க, நிறுத்திடலாம். மோதத்தை கூட நான் வச்சுருக்கேன். இல்ல, ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த பென்சிலால ஒரு ஃப்ரெண்டை குத்தி அது வந்து செப்டிக் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இல்லடா. ஓகே, ஹைட் எல்லாம் கணக்கு இல்ல, இதே கையில பிடிக்கணும். அத்தவங்க திட்டத்தும் சந்தோஷமா இருக்குது, ஒருத்தவங்க பாராட்டி பார்த்தும் சந்தோஷமா இருக்குது. சிறப்பு ஐயா, சிறப்பு. சரி, நம்ம விளையாடுவோமா? ஓகே, வாங்க. பாலமுருகன், பாலமுருகன் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேமை பற்றி எப்படின்னு சொல்கிறேன், உங்களோட இந்த பன்னாங் பென்சில் இதுதான் அந்த கேமோட பேரே வந்து. இந்த பன்னாங்கள் இப்படி விளையாடுவாங்கள்ல, அதை வந்து இப்போ பென்சில் வச்சு விளையாட போகிறீங்க. ஒரே ஒரு சான்ஸ் தான், கரெக்டாக இந்த 10 இந்த 8 பென்சிலு 2 பேனா இதை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா 100 ரூபீஸ் கேஷ் ப்ரைஸ் தான். விளையாடலாமா? வாங்க. அண்ணனுக்கு வந்து லைட்டாக மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க, நிறுத்திடலாம். மோதத்தை கூட நான் வச்சேன். ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வி ஆயாது. பாத்தீங்களா, நின்றுச்சு. ஓகே, ஆனா ஒரே ட்ரெயினா தூக்கி போட்டு அப்படியே பிடிக்கணும். ஐயோ, சதறிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். என்னங்க உங்க பேர்? என்னக்கா? துளசி. துளசி, வாங்கக்கா, இப்படி வந்துருங்க. ரெண்டு பென்சில் விட்டீங்கக்கா. சரி, இந்த பென்சிலை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஏதாச்சும் ஞாபகம் வரும்ல, அந்த விஷயத்த சொல்லுங்க. இல்லை, ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த பென்சிலால் ஒரு ஃப்ரெண்டை குத்தி அது வந்து செப்டிக் ஆகி நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை நினச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலது. பென்சில் வந்து இவ்வளோ டேஞ்சர்னு அக்கா சொல்லியிருக்காங்க, அதனால இது பண்ணுற தவறுகளுமே யாரும் செய்யாது. உன் பேர் என்னடா தம்பி? கார்த்திகேயன். கார்த்திகேயன், ட்ரை பண்ணுங்க. நிற்கும் போதே உழுவுதா? எல்லா பென்சிலையும் பிடி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஐயோ, என் பேர் அஸ்வினி. அஸ்வினி, உங்க பேர்? ஒரு தேங்காய் கம்படி இருக்கு தெரியுமா? என்னங்கா? ஆஹா, ஓட்டாண்டா நங்கூரத்தை. அக்காக்கு வந்து 100 ரூபாய் கேஷ் பிரைஸ் நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிறேன்.
வெளியே போய் அனாவசமா திட்டணும் போறாங்க. அதுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போவோம். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தேன். இந்த வேலை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கையா? 15 வருஷமா விரும்புறேன். விரும்புறேன். ஏன் விரும்புறேன்னா, அத்தவங்க திட்டத்தும் சந்தோஷமா இருக்குது, ஒருத்தவங்க பாராட்டி பார்த்தும் சந்தோஷமா இருக்குது. விளையாடுவோமா? ஓகே. அதாவது நீங்க வந்து இப்ப ஜெயிச்சதுனால 100 ரூபா கேஷ் பிரைஸ் இருந்தாங்க. இந்த கேமுக்கு வந்து பல மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை பத்தி நீங்க தான் பேசணும். சரி, ஓகே. ஓகே, உங்க கேங்ல விஷ்ணுவர்தன் வந்து வின் பண்ணிட்டான். இந்த 100 ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு அண்ணா கிட்ட போய் 50 ரூபாய் குதிரை மீது 50 ரூபாய் எங்க அம்மா கிட்ட போச்சு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண போறீங்க. யார் அந்த அண்ணா? இதே மாதிரி ஃபைனலி கமிங் டு த எண்ட் ஆஃப் அவர் ஷோ. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் ஃபைமேல கேஷில் 5 பேர் வின் பண்ணிட்டாங்க இந்த பண்ணாங்க பென்சில் டாஸ்கில். ஸோ இதே மாதிரி வேற ஒரு எபிசோடில் இது மாதிரி ஒரு ஜாலியான கேமில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் விக்கி சைனிங் ஆஃப். டாடா பாய், டேக் கேர்.